ஹலோ மிஸ்டர் ஜி கே, நான் உங்களோட பெரிய ஃபேன். ஹாய் ஜி கே, வீடியோ போட்டோடனே ஓப்பன் பண்ணிட்டு இன்னைக்கு ஏதாவது உருப்படியாக சொல்லுவானா, ஏதாவது தெரிஞ்சுப்போமா, குழப்புவானா, புரியுமா அப்படின்னு உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கும். அதே மாதிரி பார்க்குறவங்க நீங்கள் கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு தான் பார்ப்பாங்களா, இல்லை நோட்டிஃபிகேஷன் பெல் அமைக்கிருப்பாங்களா, உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த வீடியோ பார்க்குறாங்களா அப்படின்னு எனக்கு கேள்விகள் நிறையா இருக்கும். ஆனால் நம்மளெல்லாம் தாண்டி இந்த குழந்தைகள் சிறுவர்கள், அவர்களுடைய உலகமே வேறு, அவர்களுடைய கேள்விகளே பயங்கர விசித்திரமானது. அந்த மாதிரியான கேள்விகள் தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜி கே. ஹாய் ஜி கே, நம்ம இங்க பகல்னா அமெரிக்கால வந்து இரவு இருக்கு. அந்த ரெண்டுத்தையும் பிரிக்கிற நிழல்ல வந்து மனிதர்கள் யாரார் வாழ்வாங்களா? பகல் இரவு இந்த இடைப்பட்ட கோட்டில் யாராவது வாடுறாங்களா? எவ்வளோ ஒரு கிரியேட்டிவான, எவ்வளோ வந்து ஒரு விசித்திரமான ஒரு லேட்ரல் திங்கிங் இல்லை. இந்த மாதிரி நம்ம என்றைக்கா யோசிச்சிருக்கோமா? ஓகே, உண்மையாகவே அந்த இடத்துல வாடுற ஒருவரும் எனக்கு தெரியும். வாங்க அந்த இடத்துக்கே போயிட்டு அவர் உங்களுக்கு காட்டுறேன். நான் தான், வேறு யார்? நான் மட்டும் இல்லை, ஆக்சுவலாக நீங்கள், உங்கள் அம்மா அப்பா, பக்கத்து வீட்டுக்காரங்க, இந்த ஊர், உலகம் எல்லாருமே அந்த லைனில் வாடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். வாடுறாங்கன்னு சொல்கிறத விட அந்த இடத்த கடந்து வராங்க அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக அப்படி ஒரு லைன் அப்படிங்கிறதே கிடையாது. இப்போ பூமின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பக்கம் ஃபுல்லாக வெளிச்சம் அடிக்கும்போது அது பகல், வெளிச்சமே விழாது இந்த பகுதி வந்து இரவு. அப்படின்னா நடுவில் இருக்கிற பகுதி வந்து கிளியர் கட்டாக வந்து ஒரு ஒரு கோடு மாதிரி விழாது, அது ஒரு ஃபேடாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ப்ளரியாக தான் இருக்குமே தவிர எக்ஸாக்டாக ஒரு லைன் விழாது. அப்போ என்னாகும்னா, இந்த பக்கம் வெளிச்சம் அதிகமாக விழும்போது இங்கே 12 மணி, இந்த பக்கம் முழு இரவாக இருக்கும்போது நைட்டு 12 மணி. அப்போ மதியானம் 12 மணிலேருந்து அப்படியே போனீங்கன்னா மதியானம் 1 மணி, 2 மணி, 3 மணி, 4 மணி, 5 மணி, 6 மணி அப்படின்னு இங்கே வந்து நிற்கும். சாயங்காலம் 6 மணி தான் நீங்கள் பார்க்குற அந்த கரெக்டான லைன். அதற்கு பிறகு 7, 8, 9, 10, 11, 12 இந்த பக்கம் போக போக இருளாகும். அப்போ அதிக வெளிச்சம் இருக்கிற இடம் அதிக பகல், அதிக இருளாக இருக்கிற இடம் அதிக இது, நடுவில் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா அதுதான் மாலை பொழுது அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் சொல்கிறது மாலை பொழுது தான், இதை எல்லோரும் கடந்து வருவாங்க. பூமி சுழலும் போது எல்லாருமே எங்கள் இந்த பக்கம் இருக்கும்போது அவங்க மதியானத்துலையும், இந்த பக்கம் இருக்கும்பொழுது இரவுலையும், இந்த சைடில் இருக்கிறவங்க நடுவில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மாலை பொழுது அப்படிங்கிறது தான். ஸோ அந்த இடத்த வந்து எல்லாருமே கடந்து வருவாங்க. ஹலோ மிஸ்டர் ஜி கே, நான் உங்களோட பெரிய ஃபேன். என்னோட ஒரே ஒரு டவுட்டை மட்டும் தீர்த்து வைங்க. நாம் இப்போ இந்தியாவில் இருக்கோம். இந்தியாவில் இப்போ 6 AM சும்மா வச்சுக்கோங்க. நம்ம இப்போ ஆஸ்திரேலியா போனோம். ஆஸ்திரேலியா ஃப்ளைட்டில் போகிறோம், 2 hours ட்ராவல். ஆஸ்திரேலியா போனால் டைம் 11 AM காமிக்குது. அப்போ நம்ம 3 hours டைம் ட்ராவல் பண்ணிக்கிறோமா? இந்த பூமி அப்படிங்கிறது ஒரு ஸ்பியர், கோள வடிவில் இருக்குது. எந்த ஒரு கோலம், வட்டம், இந்த மாதிரியான வடிவத்துக்கு 360 degrees அப்படிங்கிறது வந்து ஒரு கணிதவியல் விதி. இதுக்கு எப்படி 24 மணி நேரம் அப்படிங்கிறத வைக்கலாம் அப்படிங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, முதல்ல அந்த டிகிரி ப்ளஸ் இதோடைய சுழற்சி அப்படிங்கிறத பார்த்துக்கிறாங்க. அப்போ பூமி 360 degrees சுற்றி வரணும்னா 15 degrees அப்படியே சுற்றிட்டே வரும்பொழுது மொத்தம் 24 15 degrees சுற்றி முடிக்கும் பொழுது தான் ஒரு 360 அப்படின்னு ஆகுது. அதாவது 360 15 வகுத்தீங்க அப்படின்னா 24 வரும். அப்போ 15 15 15 15 24 times 15 திரும்பி இங்கே வரும்பொழுது தான் 360 degrees அப்படிங்கிறது அது முடியுது. ஸோ இதை வச்சு தான் 24 மணி நேரம் இருந்தால் தான் 1 மணி நேரத்துக்கு 15 degrees பூமி சுழல்கிறது. அப்போ 365 degrees வர்றதுக்கு 24 மணி நேரம் ஆகுது ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 24 மணி நேரம் அப்படிங்கிறது 23 மணி நேரம் 56 நிமிடம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒட்டுமொத்த உலகமும் ஒரு கம்யூனிகேஷனில், ஒரு வர்த்தகம், இந்த மாதிரி ஒரு கமர்ஷியலான விஷயம் வரும்போது நேரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாகுது. அப்போ உலக நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு 26 27 நாடுகள் ஒன்று சேர்ந்து இந்த டைம் ஜோன் அப்படிங்கிறத அமைக்கிறாங்க. இந்த டைம் ஜோன் எப்படி அமைக்கிறாங்கன்னா, இந்த 24 மணி நேரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பூமியை 24 பிரிக்கிறாங்க. இப்படி 24 lines இதில் இருக்கும். இதை வந்து லாங்கிடியூட் அப்படின்னா அட்சரேகை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த லைனை அப்படி பிரித்ததுக்கு பிறகு ஒவ்வொரு லைனுக்கும் 1 மணி நேரம் கொடுக்குறாங்க. இந்த பூமி வந்து இங்கேருந்து இப்படி போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும்னு சொன்னோம் இல்லையா. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்படி இருக்கீங்கன்னா, இங்கே இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா மணி இங்கே 6, இந்த லைனில் வந்து மணி 7 இருக்கும், இந்த லைனில் மணி 8 இருக்கும், இங்கே 9 இருக்கும். இப்படி 24 மணி நேரத்துக்கும் 4 மணி நேரம் வேறுபாடு இந்த 24 மணி டைம் ஜோன்ஸுக்கு பிரித்து வச்சுருப்பாங்க. குழந்தைங்களுக்கு சொல்கிறதால நான் வந்து புரிகிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இதை டீட்டெயில்டாக வந்து பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ கொடுக்குறேன், அது டீட்டெயில்டாக எப்படி அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிக்கலாம். டைம் ஜோனையும் டைம் ட்ராவலையும் நீங்கள் போட்டு குழப்பிக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரி, நீங்கள் உதாரணத்துக்காக இந்தியாவில் இருந்து ஆஸ்திரேலியா அப்படிங்கிறது வந்து ஒரு 2 மணி நேரம் சொல்கிறீங்க. ஆனால் உண்மையாக நான் ஸ்டாப்பாக போகணுன்னாலே கூட ஃப்ளைட் ட்ராவலில் ஒரு 12 to 13 hours ஆகும் ஆஸ்திரேலியா போகிறதுக்கு. இப்போ மணி மாலை 6, ஆஸ்திரேலியாவில் டைம் வந்து 5:30 இருக்கும்.
அப்போ 4.5 மணி நேரம் வந்து வித்தியாசம் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கும். ஆஸ்திரேலியாவில் எல்லாமே சீக்கிரம் முடிச்சிருவாங்க, அதாவது அவங்க ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்மளை விட வந்து முன்னோக்கி இருப்பாங்க. அவங்களுக்கு சாயங்காலம் 10:30 நைட்டு 10:30 ஆயிடுச்சு, நாம் இப்போ தான் 6 மணியில் இருப்போம். இப்போ யூஎஸில் பார்த்தீங்கன்னா நம்மளை விட இன்னும் பின்னாடி இருப்பாங்க. அப்போ பூமி சுழற்சிப்படி சூரியன் இங்கே படும்பொழுது இங்கே பகல், இந்த பக்கம் இரவு அப்படின் பொழுது ஆஸ்திரேலியா முன்னாடி போய் அங்கே சூரிய ஒளிலாம் பட்டு இங்கே மதியானம் 12:00 to 1:00, 2:00, 3:00, சாயங்காலம் 5:00, 6:00 அது முதல்ல போயிடுது. அதுக்கு பின்னாடி தான் ஃபாலோ பண்ணி இந்தியா போகிறதால நம்ம அவங்களுக்கு பின்னாடி இருக்கும். அவங்களுக்கு நம்ம அவங்களுக்கு முடிஞ்ச பிறகு தான் நமக்கு நடக்கும். அது அவங்க 12 மணியை கிராஸ் பண்ணி 4.5 மணி நேரம் கழிச்சு தான் நம்ம வந்து அந்த 12 மணியை கிராஸ் பண்ணுவோம். அவங்க 6 மணி மாலை வந்ததுக்கு பிறகு பின்னாடி நாம் இருக்கிறதால 4.5 மணி நேரம் கழிச்சு தான் அந்த 6 மணிக்கு நாம் ரீச் ஆகும். ஸோ இதுதான் அந்த கேப். அப்போ அது டைம் ட்ராவல் கிடையாது, டைம் ஜோன் சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டைம் ட்ராவலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை பற்றி நான் ஏற்கனவே 3 வீடியோக்கள் தெளிவாக போட்டிருக்கேன், அதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இன்னொரு உதாரணம் டைம் ட்ராவலுக்கும் டைம் ஜோனுக்கும் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு ட்ரெட்மில் வச்சுக்கோங்க. இது ஏற்கனவே இந்த உதாரணம் சொல்லியிருக்கேன் 2வது பார்ட்டில். ட்ரெட்மில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ட்ரெட்மில் பெல்ட் மேலே நீங்கள் நின்று ஓடிக்கிட்டே இருக்கீங்க, ஓகேவா? அப்போ நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும்பொழுது இந்த பெல்ட்டோடைய ஆரம்பம் இருக்கும், எண்டில் இருக்கும். நீங்கள் பின்னாடி நின்று ஓடினாலும் அதே தான், அதுவே முன்னாடி நின்று ஓடினாலும் அதே தான், அதே பெல்ட்டு தான். இந்த டைம் ஜோன் அப்படிங்கிறது அந்த பெல்ட்டோட பின்னாடி நின்று நீங்கள் ஓடுறீங்களா இல்லை முன்னாடி வந்து ஓடுறீங்களா அப்படிங்கிறது தான். நீங்கள் பின்னாடியிலேருந்து முன்னாடியோ இல்லை முன்னாடியிலேருந்து பின்னாடி வரும்போது ஏற்படுற சின்ன மாறுதலில் அந்த பெல்ட்டு தாண்டி கீழே போயிடுது இல்லையா, அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் டைம் ட்ராவல் அப்படிங்கிறது அதே ட்ரெட்மில்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓடிட்டே இருக்கும்போது ஒரு ஜம்ப் பண்ணுறீங்க, மேலே ஜம்ப் பண்ணி திரும்ப கீழே வரும்போது பெல்ட் மிஸ் ஆகிருக்கும். நீங்கள் சில அடிகளை காலை வைக்காமே அந்த பெல்ட் தாண்டி ஓடிருக்கும் இல்லையா, இதுதான் டைம் ட்ராவல்னு நம்ம உதாரணத்துக்கு சொல்லலாம். அந்த கீழே என்ன நடந்ததுங்கிறதே நீங்கள் ஒட்டுமொத்தமாக மிஸ் பண்ணிடுவீங்க, அந்த பீரியடையே மிஸ் பண்ணிடுவீங்க, அதுதான் டைம் ட்ராவல். அப்போ டைம் ஜோன் அப்படிங்கிறது ஜஸ்ட் நம்ம காலத்தை தாண்டி போகலை, அந்த நேரம் நிகழ்வில் நீங்கள் இருக்கிறீங்க, வேறு டைம் ஜோனுக்கு போகிறீங்க. அந்த டைம் ஜோனுங்கிறது நம்ம கம்ஃபர்டபுளுக்காக நாம் அமைச்சிக்கிட்டது பூமியுடைய சுழற்சிக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, ஒட்டுமொத்தமாக அந்த டைம் ட்ராவல் வீடியோக்குள்ள ஒரு பதில் சொல்லிடலாம் அப்படின்னு தான் நான் ஒன்றா போட்டேன். இந்த கேள்விக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் பாஸ்ட்டால் போக முடியாதுங்கிறதையும் என்னுடைய டைம் ட்ராவல் பழைய வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன். அறிவியல் இன்றைக்கி இருக்கிற அறிவியல் படி டைம் ட்ராவல் அப்படிங்கிறது நம்ம படத்தில் பார்க்குற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பூமி அப்படிங்கிறது இந்த ஈர்ப்பு விசை கிராவிட்டிக்கும் இந்த கிராவிட்டியால் ஏற்படுற இந்த காலம் அப்படிங்கிற ஒரு ஒரு இந்த ஃபேப்ரிக் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த காலம் இந்த ஸ்பேஸ் டைம் அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் டைலேஷன் இந்த கான்செப்ட் படி நீங்கள் வந்து ஒளியோடைய வேகத்துக்கு நீங்கள் எந்த அளவுக்கு வேகமாக பூமியிலிருந்து ஒரு பயணம் பண்ணுறீங்களோ அது எந்த திசை வேணால் இருக்கலாம் எங்கே வேணால் இருக்கலாம், வேகமான பயணத்தில் இருக்கும்பொழுது ஒளியோடைய வேகத்துக்கு நீங்கள் அந்த பயணம் செய்யும்பொழுது டைம் டைலேஷனில் நீங்கள் உங்கள் காலம் உங்களுக்கு சுருங்கும். உங்களுக்கு ஒரு வினாடி அப்படிங்கிறது பூமியில் பல மணி நேரமாக இருக்கும், உங்களுக்கு வந்து ஒரு நாள் அப்படிங்கிறது பூமியில் பல வருடமாக இருக்கும். இதுதான் வந்து டைம் ட்ராவல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். திரும்பி நீங்கள் கீழே பூமிக்கு வந்து பார்க்கும்போது பல நாட்களை நீங்கள் இழந்திருப்பீங்க, பல வருடங்களை இழந்திருப்பீங்க, இதுதான் டைம் ட்ராவல். இது ஃபார்வர்டில் மட்டும்தான். ஒளியோடைய வேகம் வினாடிக்கு 3,00,000 km சொல்கிறாங்க, இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் நம்மளால் ஒரு 10 km தான் ஒரு வினாடிக்கு போக முடியும். அப்போ நம்மளால் சாத்தியமே கிடையாது. அப்படியே சாத்தியம் இருந்தாலும் ஒளியோடைய வேகத்தை நீங்கள் நெருங்க 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 டைம் ட்ராவல் அவ்வளோ ஃபார்வர்டாக போயிட்டுருக்கும். அதாவது நீங்கள் இங்கே ஒரு 2019 கிளம்புறீங்கன்னா வந்து ஒளியோடைய வேகத்தில் போயிட்டு டக்குன்னு திரும்பி வந்து இறங்கி பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2025-30 சொல்லிட்டு ஃபார்வர்டில் தான் உங்களால் போக முடியும். ஆனால் அந்த ஒளியோடைய வேகத்தையும் தாண்டி நீங்கள் பயணிக்கும் பொழுது நீங்கள் பேக்வேர்டில் பாஸ்டில் போக முடியும்னு ஒரு தேரி இருக்குது. ஆனால் ஒளியோடைய வேகத்தை யாராலும் இந்த உலகத்தில் கடக்க முடியாது அப்படிங்கிறதால நம்மளால் பாஸ்ட்டுக்கு போக முடியாது அப்படின்னு அந்த தேரி சொல்லுது. ஸோ இதுதான் வந்து நம்மளால் பாஸ்ட்டுக்கு ஏன் போக முடியாது அப்படின்னு சொல்லப்படுற காரணங்களில் ஒரு காரணம். குழந்தைகளோட கேள்விகள் விசித்திரமானது, குழந்தைகளோடு சேர்ந்து நாமளும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகேயுடன். நன்றி.